வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், சாய் ஹைடெக் நான் செஞ்சது சக்தி. இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சாமந்தின்ற செடியை வந்து நம்ம எப்படி வளர்க்கலாம், நம்ம என்ன இன்ச் பாட்டில் கொடுக்குறீங்க, அப்புறம் கவரில் கொடுப்பீங்களா, அப்புறம் எத்தனை பிளான்ட் இருக்கும், அந்த பிளான்ட்டை நம்ம எப்படி க்ரோ பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் முழுமையான தகவலை பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ட்டுடைய நேம் பார்த்தீங்கன்னா சாமந்தின்னு சொல்லுவாங்க, இல்லைனா செண்டுமல்லின்னு சொல்லுவாங்க. இந்த பிளான்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து செண்டுமல்லின்னா அது வேறு, சில பேர் இந்த பேரும் உச்சரிச்சுட்டு தான் இருக்காங்க, அதனால தான் நான் செண்டுமல்லின்னு சேர்த்து சொன்னேன். இந்த சாமந்தியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நசில் மல்டிபிள் கலர் இருக்குது, நீங்களே வீடியோவில் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரியான கலெக்ஷன் வேணுன்றது நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பிளான்ட் பார்த்தீங்கன்னா 6 இன்ச் பாட்டில் இருக்கும், கிட்டத்தட்ட ஒரு 3 செடி இல்லைனா 2 செடி இருக்கும். அந்த செடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பாட்டில் இருக்கிற செடியை வந்து ஒரு செடியை அப்படியே வச்சுட்டு மீதி ஒரு செடியை நீங்கள் பிளான்டேஷன் பண்ணலாம், இல்லைனா நீங்கள் 2 செடியே இருந்தால் 3 செடி இருந்ததுன்னா ஒரு செடி விட்டு மீதி 2 செடியை நீங்கள் வேறு ஏதாவது ஒரு இடத்துல பாட் பண்ணலாம், சரிங்களா. இந்த கலர் கலராக இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சீஸ்னல் ஃப்ளவர் மாதிரி, இது முடிஞ்சதுன்னா முடிஞ்சது, இல்லைனா இந்த செடியை நீங்கள் ஈஸியாக ப்ரொபகேஷன் பண்ணணும்னா இதனுடைய துளிர்களை கிள்ளி ஒரு கவரில் பேக்கில் போட்டு மண் போட்டு அந்த பேக்கில் வந்து இந்த துளிர்களை கிள்ளி வச்சிங்கன்னா இந்த பிளான்ட் வந்து நல்லாவே ஈஸியாக ப்ரொபகேஷன் ஆகும், சரிங்களா. இந்த மாதிரியான முறைகளில் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஈஸியாக வந்து சாமந்தி உற்பத்தி செய்ய முடியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நம்ம சேனலில் கண்டினியூ வாட்ச் பண்ணி பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு டிஏபி உரம் தான் கொடுங்க, இல்லைனா இயற்கையான தொழு உரம் தான் கொடுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. அப்படி கொடுத்தீங்கன்னா நல்லாவே இந்த செடி நல்லா வளர்ச்சி வரும், அதுக்கப்புறம் நிறைய பூக்கள் கிடைக்கும். நம்ம வீடியோவில் காட்டுறது ஒன்றும் கொடுக்குறது ஒன்றும் இருக்காது, நம்ம கொடுக்கக்கூடிய பிளான்ட் எல்லாமே தரமாக இருக்கும். ஜஸ்ட் கொரியர் சார்ஜ் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து எங்கள் இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரிலேருந்து உங்களுக்கு வரதுக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 140 ருபீஸ் ஆகும். நம்ம பாக்ஸ் கொரியர் காஸ்ட் பாக்ஸுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 20 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறோம், அவ்வளோதான். நம்ம வேறு எந்த ஒரு சார்ஜும் பண்ண போகிறதில்ல. உங்களுக்கு என்ன பிளான்ட் வேணுமோ நீங்கள் கண்டிப்பாக ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஹாவ் ஏ வண்டர்ஃபுல் டே. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம்.